ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிளாஸஸ் 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் என்பதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கிளாஸஸ் 9th லிருந்து 12th வரைக்கும் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பள்ளிகள் திறந்த ஒரு 4 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களில் சில ஆசிரியருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வந்து கோவிட் தொற்று உறுதியாகிருக்கு. இப்போ அந்த பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விடுவாங்களா, அல்லது 9th to 12th எல்லா மாணவர்களுக்கும் விடுமுறை விடுவாங்களான்னு நிறையா மாணவர்கள் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே வர்றாங்க. அவங்க பல வீடியோக்கள், பல சேனல் வீடியோக்களை பார்த்து குழம்பி போயிருக்காங்க. அந்த மாணவர்களுக்கான விளக்கங்களையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அமைச்சருடைய பேட்டி இதோ உங்களுக்காக. தொடக்கப்பள்ளி அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது. 1ஆம் வகுப்பு படிக்காத குழந்தைகள் 3ஆம் வகுப்புக்கு போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஸோ அதையும் கருத்தில் கொண்டு இந்த கொரோனா கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த சூழ்நிலை அதற்கு எப்படி முடிவு எடுக்கலாம் என்பதை 8ஆம் தேதிக்கு பிறகு அது கலந்து ஆலோசித்து அதை எடுக்கலாம் என்று இருக்கின்றோம். அந்த 3 பேருக்கு அது வந்திருக்கு. ஸோ அந்த 3 மாணவர்களையும் உடனடியாக நாங்கள் வந்து மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு அதுக்கான ஃபுல் செக்அப்பையும் திருப்பி மறுமுறை அந்த மருத்துவமனை மூலமாக நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்திருக்கோம். நாங்கள் உடனடியாக அந்த வகுப்பறைகள் மூடப்பட்டு மற்ற கிளாஸஸ் வந்து அதற்கான இதை நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த வகுப்பை வந்து சானிடைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அறிவுறுத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ அந்த வகையில் இப்போ எல்லா மாணவ மாணவிகளும் அமைச்சருடைய பேட்டியை பார்த்துருப்பீங்க. கிளாஸஸ் 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் ஒரு ஆலோசனை பண்ணி அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. கிளாஸஸ் 1லிருந்து 8 வரைக்கும் எப்போ ரீஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் சில பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கோவிட் பாசிட்டிவ் கேஸஸ் ஏற்படும் போது அந்த மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் தொடர்ந்து செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வர்றாங்க. இப்போ அவங்க எந்த வகுப்பறையை பயன்படுத்தினாங்களோ அந்த வகுப்பறையில் வந்து முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு கூடுதல் வகுப்பறையில் பள்ளிகள் தொடர்ந்து நடைபெறும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் எந்த பள்ளிக்கூடங்கள் விடுமுறை இல்லை, தொடர்ச்சியாக பள்ளிகள் செயல்படும் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து யாராட்டெல்லாம் வந்து பேசுனாங்க, அவங்க யார்ட்டெல்லாம் உட்காந்தாங்க, அந்த மாணவ மாணவிக்கும் டீச்சர் அந்த டீச்சர்ஸ்க்கும் வந்து என்ன செய்கிறாங்கடா பரிசோதனை பண்ணி அவங்களோட ரிசல்ட்ஸ்க்காகவும் வெயிட் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக ஒரு பள்ளிக்கூடங்களை ஒரு பல மாணவ மாணவிகளுக்கு தொடர்ச்சியாக ஆசிரியர்களுக்கும் கோவிட் தொற்று வரும்போது அந்த பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடப்படும் என்பது சந்தேகமே இல்லை. இதற்கிடையில் ஒரு சில மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியருக்கு வரும்போது கண்டிப்பாக ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்க. அந்த பள்ளியை சுத்தம், அந்த வகுப்பறையை சுத்தம் செய்துவிட்டு மாற்று வகுப்பறையில் பள்ளிகள் தொடர்ந்து நடைபெறும். இது அமைச்சருடைய பேட்டி. ஓகேங்களா? கொடுக்கப்பட்டிருக்கு, செக் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.